சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனுக்குடன் அப்டேட்டுக்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நேர்களே, இது உங்கள் டேட்டா டாகேஜ், நீங்கள் இணைந்திருப்பது அமுதனுடன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகை, இந்தியா முழுவதுமே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை விநாயகர் சதுர்த்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். விநாயகரோட பர்த்டே தான் நம்ம ஹாப்பி பர்த்டே விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறதுக்காக தமிழக அரசு சில பல நிபந்தனைகளை விதிச்சிருக்கு. அது என்னென்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்கே விநாயகர் சதுர்த்தி வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம கொண்டாட முடியும். நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா, உதவி கமிஷனர்கிட்ட விண்ணப்பிச்சுட்டு அதுக்குண்டான சான்றிதழையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் ஏரியாவில் வந்து உதவி கமிஷனர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டிஓ இல்லை உதவி கலெக்டர்கிட்ட விண்ணப்பிச்சுட்டு அதுக்குண்டான சான்றிதழை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் சிலை வந்துட்டு ஒரு பொது இடத்துல வைக்க போகிறீங்க அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள் இல்லை நெடுஞ்சாலைத்துறைகிட்ட பர்மிஷன் வாங்கி கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இல்லை தனிநபரிடமாக இருந்துச்சுன்னா அதுக்குண்டான உரிமையாளர்களிடம் ஒரு மாதத்துக்கு முன்பே தடையில்லாத சான்றிதழ் வாங்கியிருக்க வேண்டும். சிலை அமைக்கும் இடத்துலேருந்து நீங்கள் எங்கே மின்சாரம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை டிஎன்இபி கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட அதுக்குண்டான பர்மிஷனையும் வாங்கியிருக்கணும். சிலை வந்துட்டு கண்டிப்பாக களிமண்ணில் தான் செஞ்சுருக்கணும், அதுவும் இயற்கை சாயங்கள் மட்டும்தான் பூசியிருக்கணும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ரசாயன கழிவு ரசாயன வர்ணங்கள் வந்துட்டு சிலையில் பூசியிருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சிலை அமைப்பாளர்கள் விநாயகர் சிலை அமைக்கப்படும் இடத்தில் நுழைவாயில் வெளியேறும் வாளி என இரண்டு வழிகள் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு நம்ம தமிழர் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சிலை அமைக்கப்படும் இடத்தில் கண்டிப்பாக தீப்பிடிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிலை அமைக்கப்படும் இடத்தில் ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் முதலுதவி பெட்டி வந்துட்டு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதுவும் இல்லாமல் சிலை 10 அடிக்குள்ளே இருக்கணும், பேஸ்மெண்ட்லேருந்து டாப் ஆனது 10 அடிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் இதில் தெரிவிச்சிருக்காங்க. பிற வழிபாட்டு தலங்கள் அதாவது சர்ச் இல்லை மசூதி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சிலை வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை கல்லூரி நிறுவனங்கள் அருகிலையும் சிலை வைக்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விநாயகர் சிலையானது விநாயகர் சிலை வைக்கிறோம்னா அதுக்கு வந்துட்டு மைக் கட்டி அனௌன்ஸ் பண்ணுவோம். அதில் வந்துட்டு கூம்பு வடிவ ஒளிப்பெருக்கி அதாவது ஹார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூம்பு வடிவ ஒளிப்பெருக்கியை பயன்படுத்தக்கூடாது. பாக்ஸ் ஒளிப்பெருக்கி அதை மட்டும்தான் நான் பயன்படுத்தணும், அதுவும் குறிப்பிட்ட அளவு சத்தத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சிலை வைக்கப்படும் இடத்துல வந்து சட்டவிரோதமாக எந்த ஒரு செயலையும் நடைபெறலையா அப்படிங்கிறதையும் நம்ம கண்காணிக்கணும். சிலை நிறுவும் பட்சத்தில் அந்த சைடில் அரசியல் கட்சி பேனரோ இல்லை சமுதாய தலைவர்களோட பேனரோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிலை நிறுவுறீங்க அப்படின்னா 24 மணி நேரம் வந்து இரண்டு பேர் வந்துட்டு அதுக்கு பாதுகாப்பு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரேட்டரும் அங்கே வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிலை வைக்கும்போது வருவாய்த்துறை போலீஸ் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் என்னென்ன விதிமுறைகளை கூறுறாங்களோ அதை நீங்கள் கடைபிடிச்சே ஆக வேண்டும். அதுவும் இல்லாமல் சிலை அமைப்பாளர்கள் வழிபாடு முடிந்து 5 நாட்களுக்குள்ளே சிலையை கரைச்சிடணும். அதுவும் 4 சக்கர வாகனங்கள் டிராக்டர் மினி லாரி போன்றவற்றை மட்டும்தான் பயன்படுத்தணும். மாட்டு வண்டியோ மீன்பிடி வண்டியோ 3 சக்கர வாகனமோ பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. விநாயகர் ஊர்வலமானது போலீஸார் சொல்கிற அந்த வழியில் அதாவது அவங்க எங்கே போகணும்னு சொல்கிறாங்களோ அந்த வழியில் தான் நம்ம வந்துட்டு விநாயகர் ஊர்வலத்தை கொண்டு போய் கரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனோம். அதே நேரத்தில் விநாயகர் ஊர்வலத்தை பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விநாயகர் ஊர்வலமானது கரைக்கப்பட்ட 48 மணி நேரத்தில் அங்கே கரை உருங்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு உள்ளாட்சி அமைப்புகள் க்ளீன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சீரும் சிறப்புமாக செம்மையாக கொண்டாடணும். உங்களுடன் இணைந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை எதிர்பார்த்து காத்திருக்கும் டெல்டா டாக்கீஸ். வணக்கம் நேயர்களே.